ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்ச்சிசி விபர்ஸ் அனைவருக்கு வணக்கம் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது டெல்லி பாஜகவோட தலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு ப்ரெஷர் போட்டிருக்காங்க அதாவது தற்போது உங்களுடைய பதவியை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னா சசிகலாவை கட்சியில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் தற்போது எடப்பாடிக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அது பற்றி நான் முழுமையான விவரத்தை பார்ப்போம் அதிமுகவுக்குள்ள தற்போது சசிகலாவுக்கு என்ட்ரி கொடுப்பது கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டது அப்படின்னே சொல்லலாம் தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய அண்மை தகவலின் படி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் சசிகலா அவர்களுக்கு அவைத்தலைவர் பதவியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு தற்போது டெல்லி பாஜக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தொழிலதிபர் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க சட்டசபை தேர்தல் முடிந்தது பிறகு பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் அதிமுகவுக்குள்ள நுழைவதில் ரொம்பவே மும்முரம் காட்டி கொண்டிருக்காங்க அதிமுகவின் கொடியை பயன்படுத்துவது அதிமுகவின் பொதுச் செயலாளர் என கல்வெட்டில் போடுவது அதிமுக பொதுச் செயலாளர் என அறிக்கையை விடுவது அப்படின்னு எல்லாவற்றையுமே சசிகலா அவர்கள் செய்து பார்க்குறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோஷ்டி இதற்கு எந்த ஒரு சிக்னலுமே தராமல் இழுத்தடுத்தி கொண்டே இருக்காங்க ஓபிஎஸ் அவர்கள் கூட சமீபத்தில் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்பவே அமைதி காத்து கொண்டிருக்காங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் நெருக்கமான மாஜி அமைச்சர்கள் கூட ஏன் இவ்வளவு ஒரு பிடிவாதம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அவங்களும் நம்ம கட்சிக்குள்ளே வந்தால் நமக்கு தானே சாதகமாக இருக்கும் மேலும் ஆதரவு அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சு கொடுத்துருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இவங்களை எல்லாம் நம்பாமல் தற்போது சமீபத்தில் வட மாவட்ட மாஜிக்கலை மட்டுமே வைத்துக்கொண்டு அவங்க ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க அதில் அவங்க பார்த்தீங்கன்னா டெல்லி பாஜக அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட்டு பேசினதை அவங்க வெளியிட்டிருக்காங்க அதாவது சமீபத்தில் டெல்லி பாஜகவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு முக்கிய தொழிலதிபர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியிடம் ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க அப்போது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக ரொம்பவே கேஷுவலாக பேசி கொண்டு இருந்த அவங்க திடீரென இடையில ரொம்பவே கரரா ஒரு கண்டிஷனை எடப்பாடிக்கு போட்டிருக்காங்க அதாவது சசிகலாவை கட்சியில் சேர்த்துக்கொள்வதால் உங்களுக்கு என்ன ஆகிட போது தற்போது இரட்டை தலைமையை நீங்கள் இருக்கீங்க சசிகலாவையும் கட்சியில் சேர்த்து கொண்டு அவங்களுக்கு அவைத்தலைவர் பதவியை கொடுங்க மொத்தம் மூன்று தலைமையாக இருந்துட்டு போகட்டும் இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு ரொம்பவே அழுத்தம் கொடுத்து கேட்டிருக்காங்க இதை கேட்டுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அப்படியா கொஞ்சம் டைம் கொடுங்க யோசிச்சு சொல்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க இந்த தகவல் தான் அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பகிர்ந்துருக்காங்க தற்போது இது தொடர்பான தகவல் வெளிவந்ததும் பார்த்தீங்கன்னா சசிகலாவுகளுக்கு பெரிய ஒரு குஷியை இது வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே போல் இது பற்றி சசிகலாவுகளின் தரப்பிடம் கேட்டபோது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு சசிகலாவுகள் அரசியலில் இருந்து ஒதுங்குவதாக அறிவித்ததே டெல்லி பாஜகவுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் ஆனால் சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு இந்த ஒரு விவகாரத்தில் டெல்லி பாஜக தலையிடவே இல்லை தற்போது டெல்லி பாஜகவின் கவனத்தை ஈர்ப்பதற்காக தான் சசிகலாவுகள் தேர்தலுக்கு பிறகு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க விரைவிலேயே டெல்லி பாஜகவின் உதவியோடு சசிகலாவுகள் அதிமுகவில் இணைய போகிறாங்க அப்படின்னும் அவங்களும் ரொம்பவே நம்பிக்கையாக சொல்லி கொண்டிருக்காங்க இதனால் தற்போது விரைவிலேயே தமிழக அரசியில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட போகுது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி